தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. நாம் எல்லோரும் பொதுவாக ஒரு வருஷமாக படிச்சிருப்போம், இந்த ஹாங்காங்கில் வந்து அதிகமாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது, போராட்டம் நடக்குது, மக்கள் எல்லாம் சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க, சைனா அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் வந்து படிச்சிருப்போம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான செய்திகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் ரொம்பவே குறைஞ்சிரும், ஐ மீன் மக்கள் போராடுறது வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் ஹாங்காங்கில் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 180 பேரை, முதல் நாளே 180 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல மக்கள் போராட்டத்தில் வந்து முன்னெடுக்கிறாங்க இல்லையா, அந்த போராட்ட குழுவோட கோஆர்டினேட்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டத்துலேருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா ஒரே பயம், எங்கே அவங்கள வந்து கொண்டுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி லா வந்து ரிவைஸ் பண்ணி சீனா கவர்மெண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சர்வதேச அளவில் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த காணொலியில் வந்து நாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓப்பனாக பேச போகிறோம். கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாங்காங் இஷ்யூனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஹாங்காங் இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கிறது சைனாவினுடைய ஒரு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பகுதி தான். பட் அது வந்து ஹாங்காங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனைசேஷனாக இருந்தது, பிரிட்டிஷோட ஒரு காலனி ஆதிக்கம் இருந்த ஒரு பகுதி தான். 1997 வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி இல்லைனா ஜூலை 1ஆம் தேதின்னு எடுத்துக்காங்க. ஏன்னா ஜூன் 30, 1997 மிட்நைட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சைனாவோட வந்து பிரிட்டன் சைனாவோட வந்து ஹாங்காங் வந்து அனெக்ஸ் ஆகுது, பிரிட்டன் வந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஒரு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்தாகும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா 50 வருஷத்துக்கு ஹாங்காங் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே நாடு தான் பட் ரெண்டு சிஸ்டம் இருக்கும், ஐ மீன் ரெண்டு லா உண்டு. ஹாங்காங்க்குன்னு ஒரு தனி சட்டம், ரெஸ்ட் ஆஃப் த சைனாக்கு அப்படிங்கிறது ஒரு சட்டம் அப்படின்னு அதில் வந்து சொல்லப்படும். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் பிரிட்டன் வந்து கையெழுத்து போடுவாங்க, அது வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும், ஹாங்காங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு பகுதி, கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கேபிட்டலிசம் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு நாடு, சவுத் கொரியா மாதிரி. அதுவே நீங்கள் சைனாலாம் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த சைனாலாம் ரொம்ப கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிசம் இல்லை, டோட்டல் சைனாவை வந்து ஒரு ஃபேசிசம் நோக்கி போயிட்டுருக்கு. சரி, இப்போ தான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா +180 ஹாங்காங் வந்து +180, சைனா வந்து -180. ஸோ இது ரெண்டும் இருவேறு துருவங்கள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துட்டாங்க, அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 50 வருஷம் வரைக்கும் சைனா வந்து அமைதியாக இருக்கணும், அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி லாபாக மாற்றக்கூடாது. பட் என்ன பண்ணிட்டாங்க, 50 வருஷம் வெயிட் பண்ணாமல் 23வது வருஷத்துலேயே அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் அந்த 50 வருஷங்கிறது 2047 வரைக்கும் அவங்க அந்த ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். பட் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜூன் 30க்கு முன்னாடி, ஜூன் 29, 2020 இந்த வருஷத்தில் அவங்க ஹாங்காங் நேஷனல் செக்யூரிட்டி லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஹாங்காங் நேஷனல் செக்யூரிட்டி லா வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா போராட்டங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் குறைஞ்சிருச்சு. சரி, என்ன தான் அந்த ஹாங்காங் நேஷனல் செக்யூரிட்டி லாவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, டெரரிசம்க்கு அகைன்ஸ்டான அந்த லா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டெரரிசம்னா என்ன அப்படிங்கிறதுல தான் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. ஏன்னா டெரரிசம் அப்படிங்கிறது தீவிரவாதம், பட் அந்த சீன கம்யூனிசத்தை பொறுத்த வரைக்கும் டெரரிசம் அப்படிங்கிறது அவங்க என்னென்னலாம் குரூப் பண்ணுறாங்கன்னா அதுதான் சின்ன சிக்கல். மக்களுக்கு, ஐ மீன் மக்கள் வந்து போராடுறது, அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறது டெரரிசம் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இவங்க வந்து டெமோக்ரஸி வேணும், ஐ மீன் ஜனநாயகம் வேணும்னு கேட்டு போராடினா கூட அது வந்து டெரரிசமாக மாறிடும். அதே மாதிரி அரசாங்கம் சொல்கிறத அவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும், ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அது வந்து டெரரிசமில் வந்து வந்துடும். இன்னொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன், மக்கள் வந்து ஒரு இடத்துல அதிகமாக கூடணும்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஒரு 50 பேர் இல்லை 100 பேருக்கு மேலே ஒரே இடத்துல கூடினால் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து டெரரிசமில் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ஹாங்காங்கில் ஒருத்தர் இதற்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அங்கே ஹாங்காங்லேயே ஜெயிலில் தான் அங்கே போடுவாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது, ஹாங்காங்கில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஹாங்காங்லேருந்து எடுத்து சைனாவில் எந்த பகுதியில் வேணாலும் அவர் ஜெயிலில் போடலாம். ஆஸ் யூஷுவல் அவ்வளோதான், அவரோட லைஃப் போயிடுச்சுனால்தான் அவரை வந்து கொண்டுடுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. இதே மாதிரியான பல விஷயங்கள் சொல்லலாம். அதாவது மக்கள் வந்து போராட முடியாது, அவங்களோட அடிப்படை உரிமைக்காகவும் எதற்காகவுமே போராட முடியாது, அவங்களோட கல்ச்சரை வந்து மாற்றிடுவாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் வந்து இருக்காது. அங்கே பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டான வேலைகளை வந்து சைனா வந்து பண்ணும். உதாரணத்துக்கு சொன்னால் உலிகூர் முஸ்லீம்ஸ்,
முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் தான் சீன கம்யூனிசம் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே நம்மளையும் வந்து புலிகுரு முஸ்லீம் மாதிரி ஒரு டிடென்ஷன் கேம்பில் வந்து அடைச்சிருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த டிடென்ஷன் கேம்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களை வந்து சைனீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து ரேப் பண்ணுறது வந்து தொடர்ந்து நடக்குது. இதற்கு எதிர்த்து பல்வேறு தரப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்குது. பட் இருந்தாலும் வந்து குளோபல் லெவலில் வந்து அவுட்ரீச் ஆகலை. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் அதுதான், ஏன் குளோபல் லெவல் அவுட்ரீச் ஆகலை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஷிங்ஜியாங் ப்ரொவின்சஸில் தான் இந்த உலிகூர் அப்படிங்கிற முஸ்லீம் மைனாரிட்டிக்கு அகெயின்ஸ்டான வேலைகள்லாம் நடக்குது. அப்போவே பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு 22 நாடுகள்லேருந்து 27 நாடுகள் வந்து இந்த பிரச்சனையை வந்து எழுப்புனாங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்லாம். ஸோ அந்த யுனைடெட் நேஷன்ஸில் வந்து அந்த 27 நாடுகள் கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஆதரவாக 54 நாடுகள், சுமார் ஒரு 50-54 நாடுகள் வந்து சைனாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அந்த 50-57 நாடுகளில் பாகிஸ்தான், ஈவன் சவுதி, ஸோ இந்த மாதிரியான முஸ்லீம் நாடுகளும் வந்து அதில் இருந்ததுனால தான் மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருந்தது. நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேஸ்டு கண்ட்ரிஸ். ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைனா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வறுமையை வந்து சைனா வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்து அவங்களுக்குள்ளே வந்து கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது ஹாங்காங் பிரச்சனையிலையும் அதே தான் நடக்குது. எப்படி அந்த ஷின்ஜியாங் ப்ராப்ளமில் 26 நாடுகள், ஐ மீன் 20-27 நாடுகள் வந்து சைனாவை அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஹாங்காங் இஷ்யூலையும் 27 நாடுகள் வந்து சைனாவுக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸுங்கிறது ஒட்டுமொத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸு, ஜப்பான், நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, ஸோ இந்த மாதிரியான நாடுகள் எல்லாருமே நம்ம சேர்த்துக்கலாம், கனடா, அமெரிக்கா இப்படிலாம். ஆனால் 54 நாடுகள் சொல்கிறாங்க, அந்த 54 நாடுகள் வந்து சைனாவை ஆதரிக்கிறாங்க இந்த ஹாங்காங் இஷ்யூலையும். அதுதான் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அந்த 54 நாடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏழையான நாடுகள். இந்த ஏழையான நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க சைனா. இப்போது ஒரு 200 நாடுகள் இருக்காங்கன்னு வைங்க யுனைடெட் நேஷன் கவுன்சிலில், அந்த 200 நாடுகளில் மெஜாரிட்டி ஆஃப் த நாட்ஸ், ஐ மீன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஏழையான நாடுகள். அந்த ஏழையான நாடுகள்லாம் இப்போ வந்து சைனாவை கடன் கொடுத்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரு குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ரீச் வந்து கிடைக்கல. ஈவன் நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், பணக்கார நாடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, பணக்கார நாடுகள் இல்லை மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிற நாடுகள். ஏன்னா நீங்கள் கனடாலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் தருவாங்க. அதே மாதிரி நார்வே, ஸ்வீடன்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் தான் இருக்காங்க. பட் ஆனால் குளோபல் லெவலில் வந்து ரீச் பண்ண முடியல. சரி, இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் ஹாங்காங்கில் வந்து ஃப்ரீடம் நடக்காதா, ஹாங்காங் வந்து தனியாக பிரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சர்வதேச அளவில் வந்து பார்க்குறாங்க. ஒன்ஸ் அந்த ஹாங்காங் நேஷனல் செக்யூரிட்டி லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஐ மீன் July 1, 2020 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 180 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 180 பேரையும் எதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா தேவையில்லாமல் பப்ளிக் பிளேஸில் வந்து ஒன்றா இருந்ததுக்காக அந்த ஒரு ரீசன் சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லார் மேலேயும் டெரரிசம், ஸோ டெரரிசம் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க குத்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லாவில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மினிமம் 3 இயர்ஸு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே. ஈவன் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல், இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த டெலகிராம்னு சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் மாதிரி, அதில் நிறைய ஆக்டிவிசம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஐ மீன் ஹாங்காங் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சாட்டெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிரான பதிவுகள்லாம் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அவங்களோட உரிமையை விட்டுட்டு இப்போ வந்து அவங்க உயிருக்காக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தொடர்ந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் ஹாங்காங்கோட தலையெழுத்து வந்து சைனாவோட கையில் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து மாற்றிருக்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்னென்னா உலகத்தில் நான் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் சேர்ந்து குளோபல் சொல்யூஷன் வந்தால் மட்டும்தான் இந்த ஹாங்காங் நேஷனல் செக்யூரிட்டி லாவிலேருந்து ஹாங்காங் வந்து விடுவிக்க முடியும் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது. அதுதான் நாமளும் இந்த காணொலியில் வந்து முன்வைக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் நம்ம எப்போவும் சொல்கிறது, மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.